ஹாய் விவர்ஸ் நான் குரு பேசுகிறேன் நம்ம விபிஎஸ் வீரஸோட பார்ட் ஃபைவ்ல இருக்கும் ஸோ பார்ட் ஃபோரோட சின்ன ரீக்காக ஒன்று பண்ணிடலாம் பார்ட் ஃபோரில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாடியூல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த மாடியூல்குள்ளே ஒரு சின்ன மேக்ரோ எப்படி எழுதுறது அந்த மேக்ரோ வந்து ஒரு பட்டனில் அசைன் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த மேக்ரோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இதான் பார்ட் ஃபோரோட ஒரு சின்ன ரீக்காக வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இப்போ செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா பார்க்க போகிறோம்னா மேக்ரோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அந்த ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவுக்கு எப்படி ஷார்ட் கட் கீ அசைன் பண்ணுறது அந்த ரெக்கார்டட் மேக்ரோ வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படி ஆன மேக்ரோவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுவுமே கோடிங்கே போடல எக்ஸலே உங்களுக்காக மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணிடுச்சு ஒரு கோடிங்கும் எழுதிச்சு அந்த கோடிங் நீங்கள் என்னென்னு பார்க்க விரும்பணுன்னா அதை எப்படி உள்ளே போய் பார்க்குறது அதில் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க எப்படி மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அந்த மேக்ரோ ரெக்கார்டிங்காக நான் அகெயின் ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே நிறைய கான்டென்ட்ஸ் இருக்குன்னா நியூ ஷீட் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ ஷீட் ஃபேக்ட்ரேட்டாக இருக்குது இந்த ஷீட்டில் தான் நம்ம வந்து மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம் பிஃபோர் தட் பிஃபோர் ரெக்கார்டிங் த மேக்ரோ நம்ம என்னென்னா டாஸ்க் பண்ண போகிறோம்னு அவங்கள்ட்ட சொல்லுறேன் ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல் செலக்ட் பண்ண போகிறோம் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லில் வந்து அனாலிட்டிக்ஸுன்ற வேர்ட் ஒன்று உள்ளே பிளேஸ் பண்ண போகிறோம் ஒன்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கலர் பண்ண போகிறோம் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம் தென் போல்ட் பண்ண போகிறோம் தென் அண்டர்லைன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஒரு சிக்ஸ் டாஸ்க் டாஸ்க் வந்து இதில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம் இந்த மேக்ரோவை வந்து ஆட்டோ ரெக்கார்டட் மேக்ரோ யூஸ் பண்ணி இந்த சிக்ஸ் டாஸ்கை வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லெட்ச்காம் யா ஸோ இங்கே வந்து இதுக்கும் அகெயின் வந்து நீங்கள் டெவலப்பட் டேப்புக்கு தான் போகணும் ஸோ டெவலப்பர் டேப் போனீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக ரெக்கார்ட் மேக்ரோ இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பட் பிஃபோர் கிளிக்கிங் தட் பட்டன் நீங்கள் வந்து கீழே வந்து யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸுன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னான்றதை ஃபியூச்சர் வீடியோஸு நம்ம இன்னும் இன்டி இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்குறேன் ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்து என்கிட்ட வந்து கேட்குது இந்த மேக்ரோவுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி நான் இந்த மேக்ரோக்கு டாஸ்க் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ செகண்ட் என்ன ஆப்ஷனை கேட்குதுன்னா இந்த டாஸ்க் மேக்ரோவுக்கு நீங்கள் என்ன கீ அசைன் பண்ண விரும்புகிறேங்க நான் இங்கே அசைன் பண்ண விரும்புகிறது வந்து ஷிஃப்ட் ஏ ஓகேவா கண்ட்ரோ கண்ட்ரோல் ஆல்ரெடி அதிலேயே இருக்குது ஸோ நான் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணேன்னா அங்கே ஷிஃப்ட் ஏன்னு வந்துடும் ஏன் நான் ஷிஃப்ட் ஏ பண்ணுறேன் வெறும் ஏன் ஏன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கண்ட்ரோல் பிடிச்சி ஏ டு செட்டில் என்ன நீங்கள் ஷார்ட் கட் போட்டாலும் எங்கேனாவது அது ஒரு இடத்துல ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் ஆல் அப்படின்னு நீங்கள் க அதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் கட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஏ அப்படி ஆல்ரெடி இருக்க ஒரு ஷார்ட் கட்டை இதுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஷார்ட் கட் கொடுக்குறோம் அதனால தான் ஷிஃப்ட் ஏ நே கொடுக்குறேன் சாரி இங்கே வச்சு கொடுங்க இந்த கண்ட்ரோல் பக்கத்தில் ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஷிஃப்ட் ஏ கொடுத்த உடனேமே என்ன ஆயிடுச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்னு வந்துருச்சு அதுவே நான் ஆட்டோமேட்டிக்காக ஏ அசைன் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே தென் ஸ்டோர் மேக்ரோவின் எதில் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது நான் இந்த இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது பர்ஸ்னல் மேக்ரோ ஒர்க் புக் நியூ ஒர்க் புக் திஸ் ஒர்க் புக் ஐ எம் செலக்டிங் இந்த திஸ் ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ டெஸ்கிரிப்ஷன் இந்த மேக்ரோ பார்த்தோன்னா டெஸ்கிரிப்ஷன் இந்த மேக்ரோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் என்ன வேணும் கொடுக்கலாம் யூஸ்டு ஃபார் கேரிங் அவுட்

அ நோட் பண்ணுங்க இந்த இந்த மேக்ரோ ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்றது நான் இந்த டெமோ பர்பஸ்க்காக ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பா நினைக்கிறேன் சோ நான் இதுக்கு என்ன கொடுக்கறேனா டாஸ்க் நியூ ஓகேவா யா ஓகே அகைன் நோட் பண்ணுங்கன்னா தெர் இஸ் எ தேர் இஸ் ஆல்ரெடி a மேக்ரோ அசென்ட் டு தட் கீ யூ ஷட் அசைன் எ डिफरेंट கீ ஷார்ட்கட் சோ என்ன சொல்ல வருதுன்னா ஆல்ரெடி டாஸ்கை நீங்க ஒரு மேக்ரோல இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க இந்த மேக்ரோவுக்கு இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது

ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மேக்ரோ ரன் ஆக ஆரம்பிச்சுன்னு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலெக்ட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே அனாலட்டிக்ஸ்ன்ற ஒரு வேர்டு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை வந்து கலர் பண்ண போகிறோம் தென் போல்ட் பண்ண போகிறோம் போல்டுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி அடுத்து அண்டர்லைன் பண்ண போகிறோம் அதுக்கு ஷார்ட்கட் கி கண்ட்ரோல் யூ தட்ஸ் ஆல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோட டாஸ்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மேக்ரோ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அகைன் டெவலப்பர் ஆப் உள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருவேன் தட்ஸ் ஆல் இப்போ என் மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ரெக்கார்டட் மேக்ரோ வந்து என்னெல்லாம் மெத்தடாலஜியில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகே இதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சுருக்க ஷார்ட்கட் கீ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப்குள்ளேயே குள்ளேயே போய்ட்டு மேக்ரோஸுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மேக்ரோஸ் உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் கொடுத்துட்டிங்கன்னா ரன் ஆகும் ஓகேவா இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு மெத்தட்லேயுமே இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் ஒரு ஒரு பிளாங்க் செல்லில் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஷார்ட்கட் மெத்தடில் நான் இது ரன் பண்ணி காட்டுறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி போட்டோ நம்ம போட்டேன் வந்துடுச்சு தட்ஸ் ஆல் இந்த மேக்ரோ ரன் ஆகிடுச்சு எக்ஸிக்யூட் ஆகி அந்த டாஸ்க்கை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணிடுச்சு அகேன் நான் ஒரு எம்டி செல்ல கிளிக் பண்ணுறேன் ஸோ இது செகண்ட் மெத்தடில் ரன் பண்ண போகிறேன் அதுக்கு நான் மேக்ரோஸ் ஸ்கூலில் போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டும் எல்லா மேக்ரோஸும் லிஸ்ட்டோட்டாக இருக்குது குரு மெசேஜ் லாஸ்ட் வீடியோவில் வந்து குரு மெசேஜ் அப்படின்னு ஒரு மேக்ரோ எழுதியிருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த டாஸ்க் நியூவை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் ரன் பண்ணிட்டு எனக்கு அகெயின் வந்து அந்த டாஸ்க் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு சிம்பிள் ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த மேக்ரோப்பை நம்ம ரெக் ஸ்டா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் தென் டாஸ்க்கை கேரி அவுட் பண்ணோம் என் பண்ணோம் எல்லாமே முடிஞ்சு தென் எக்ஸிக்யூஷனும் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ அந்த கூட என்ன இருக்குன்றது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட்டாக இருக்கும் ஓகேவா அது எப்படி செக் பண்ணுறீங்கன்னா அகெயின் டெவலப்பட் டேப் மேக்ரோஸ்கோவில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் மேக்ரோஸில் டாஸ்க் நியூ போய்ட்டு அதான் மீன்ஸ் நம்ம நியூ மேக்ரோ இந்த ரெக்கார்டட் மேக்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அடிட் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த குடு மேக்ரோ கொடுத்த நேமு தென் அந்த மேக்ரோவில் என்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அதுக்கு என்ன ஷார்ட்கட் கொடுத்தோன்றது இருக்கும் இந்த கோட் பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம் ஏன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் இதை பற்றின நான் நிறையவே கொடுக்க போகிறோம் இந்த பர்டிகுலர் சீரீஸ் இந்த பர்டிகுலர் பார்ட் எதுக்குன்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஓகேவா யூ டோன்ட் நீட் டு ஒரி பட் இதில் கொஞ்சம் ஆல்ரெடி மேக்ரோ தெரிஞ்சவங்க சின்ன சின்ன ட்விக்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ண இது நான் எக்ஸிகூட் பண்ணலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது ஓகேவா ஏ ஒன் டு டி செவன் சொல்லிட்டு இதை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஏ டு டூ டி நைன் ஏ டூ டூ லைக் டி ஃபோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வேர்டு அனாலிட்டிக்ஸுன்னு கொடுத்துருந்தோம் டெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குருன்னு கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ப்ராசஸ் நேம் கொடுத்துக்கலாம் தென் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட கலர் என்ன கலர் பேக்ரவுண்டில் ஃபில் ஆகணும்னு சொல்லி இங்கே இருக்குது நீங்கள் வேறு கலர் கோட் கொடுத்தீங்கன்னா வேறு கலர் சேஞ்ச் ஆகிடும் போல்டு நம்ம போல் பண்ணியிருக்கோம் அதனால் அதில் ட்ரூன் இருக்குது நீங்கள் போல் பண்ண வேணாம்னு விரும்புங்கன்னா அதை ஃபால்ஸ் மாற்றிக்கோங்க அண்டர்லைன் அண்டர்லைன் தேவை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா இந்த தூக்கி ரிமூவ் பண்ணலாம் ஸோ ட்வீக் பண்ணி எப்படி அந்த ரெக்கார்டட் மேக்ரோ உங்களுக்கு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுன்றதை நம்ம இதில் பார்த்துட்டோம் இன்னும் இன்டெப்தாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இப்போ ரெக்கார்டட் மேக்ரோன்னா என்னான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ ஹியர் நான் அகெயின் ஃபர்ஸ்ட் ஷீட் வரேன் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வி கவர்ட் எவ்ரி திங் ஓகேவா உள்ள கோடிங்குள்ள எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து ஆஃப் நவ் நம்ம ஒரு ஒரு மேக்ரோ எழுதியாச்சு சின்ன மேக்ரோ ஒரு மேக்ரோ ரெக்கார்டும் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்எல் ஒர்க் புக் வந்து மேக் ஒரு எக்ஸ்எல் ஒர்க் புக்கில் ரெண்டு மேக்ரோ வந்து உள்ளே வச்சுருக்கோம் நம்ம இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் ஃபைலாகவே சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இதை எக் மேக்ரோ எனேபிள் ஒர்க் ஷீட்டை தான் சேவ் பண்ணணும் ஓகேவா அதுக்கு உண்டான மெத்தடாலஜிஸ் அதுக்கு அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐ மீன் ஒரு எக்ஸல் ஒர்க் புக் வித் மேக்ரோஸ் எப்படி சேவ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் தேங்க் யூ தேங்க் யூ பாய்